அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, நம்ம எல்லாம் வாழ வைக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர்பதங்களை வணங்கி அவரையே வழுத்து நிற்கும் உங்களையும் வணங்குகின்றேன். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெட்டகம் அல்லது பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம இவ்வளோ லேட்டாக பிறந்தாலும் நம்ம வள்ளலாருக்கு பின்னால் வந்ததுனால நமக்கு இந்த பல விஷயங்கள் தெரிஞ்சிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் பல அருளாளர்கள் வந்தார்கள். வள்ளலார் காலத்திற்கு முன், வள்ளலார் காலத்துக்கு பின் அப்படின்னு சொன்னால், அந்த அருளாளர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய சமாச்சாரம் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல எல்லாமே சில நிலைகள்லாம் அடைஞ்சாங்க. ஆனால் வள்ளலார் வந்தப்புறம் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். சொல்லி என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் யோக மார்க்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக எல்லா அருளாளர்களும் என்ன ஆனாங்க அப்படின்னா, தன்னைத்தான் உள்ளே போய் அடங்கி 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 தான் என்பது கெட்டு, அதாவது நீங்கள் யாருன்னா எனக்கு அவருக்கு சொல்லவே தெரியாது. அப்போது தான் என்பது கெட்டு, நீங்கள் யாருன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு பேர் கூட சொல்ல தெரியாது. உங்கள் பேர் என்னென்னா, ஏன்னா அந்தளவு அவங்க அதில் அழுந்தி மூழ்கி விட்டார்கள். இறைவன் இறைவன் ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க, எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு மந்திரத்தை சொல்லினே இருப்பாங்க. நம்ம சிவாய சொல்லுவாங்க, நாராயணா சொல்லுவாங்க, எது எதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் மறைஞ்சி உன் பேர் என்னன்னு கேட்டால் அது கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை வந்துடும். நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, அது கூட தெரியாத நிலையில் இருந்தவங்களாம் இருக்காங்க. அந்த தான் என்பது கெட்டு அவன் என்ன நினைக்கின்றான், நான் அதுவாகிவிட்டேன் என்று நினைக்கின்றான். ஆனால் அவன் அதுவாகவும் ஆகவில்லை, அவன் இங்கே தான் இருக்கான், அவன் உடம்பு இங்கே தான் இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, பல காலம் இருந்தும் அவனுக்கும் பயனில்லை, நமக்கும் பயனில்லை. இப்படித்தான் நாம் அருளாளர்கள் வரிசையிலே பார்க்கின்றோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சன்மார்க்கம்னு ஒன்று கொண்டு வரார். ஸோ இந்த சன்மார்க்கத்தோட குறிக்கோள் என்ன? ஒருத்தர் தனியாக போய் காட்டில் தவணை செஞ்சால் அவரோட சரி, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சன்மார்க்கம்னு வந்துட்டோம்னா நம்ம அப்படி இருந்துக்க முடியாது, நான் என்னோட இருக்கேன்னு இருந்துக்க முடியாது. ஏன்னா முதல் படியாக ஜீவகாருண்யம், உயிர் இறக்கம், அடுத்தாற் போல சத்துவிசாரம், அது இரண்டும் கண்கள்ன்றார். அதோடு விட்டுடுறாங்க. அந்த ரெண்டு கண்ணோட மனுஷன் இருக்கானா அப்படின்னா, மனுஷனுக்கு அப்படி இன்னும் ஒன்று இருக்குது, அந்த மூன்றாவது கண் என்று, அது எது? தவம். அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப பேசுறதுக்கு தயக்கம் உண்டு, பயம் உண்டு, தெரியாமலும் போவதுண்டு, அந்த வார்த்தை கூட தெரியாமலும் போவதுண்டு. ஆக சன்மார்க்கத்தில் நம்ம என்னன்னு சொன்னீங்கன்னா, இதிலே நிறை இன்பம் பெறுவதற்கு, முழுமையான இன்பம், நிறைந்த இன்பம் பெறுவதற்கும், இந்த முன்னாடிலாம் மறைஞ்சு போயிட்டாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல், தான் என்பது கெடாமல், தான் என்பது கெடாமல் விளங்க செய்ய வேண்டியது. நம்மையும் சிற்சபையில் மூன்றாவது கண், ஏன்னா ஜீவகாரணியம் பண்ணுறோம் ஒரு மணியோடு முடிஞ்சு போகுது, சத்துவிசாரம் பண்ணுறோம் எல்லாம் ஏழு மணி ஆனால் வீட்டுக்கு போயிட போகிறோம். அப்புறம் காலையில் அவர் சொல்கிறாரு, அந்த காலை பொழுது இருக்கிறதே, விடியற் காலம் இருக்கிறதே, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அமுத காற்று வீசுகிறது, அதெல்லாம் வீணாக போய் விஷக்காற்று எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம எழுந்திருக்குமே, உடம்பு வீணாக போகுதே, உயிரெல்லாம் வீணாக போகுதே, இதை பற்றி கவலைப்பட்டவர் அவர் தான். எனவே அவர் தெளிவாக சொல்லுகின்றார், சிற்சபையின் கண் அருஞ்சோதியோடு அத்து விதமாக, அத்வைதமாக என்ன, ரெண்டுன்னு கிடையாது, அத்வைதம், துவைதம்னா ரெண்டு, அத்துனா அது கிடையாது. அப்போ ரெண்டு கிடையாதுன்னா என்ன அர்த்தம், மூணு ஆனால் இல்லை ஒன்று. இதெல்லாம் வந்து விளங்க வைத்து ஒன்று தான் சன்மார்க்கம். ஆக
இந்த ஒன்று இரண்டு அத்வைதம்லாம் வந்து சைவத்திலையும் சொல்லப்படுவது உண்டு, நீங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சைவத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு நூல் வந்து சிவஞான போதம் என்று சொல்வார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒன்றாய் உடனாய் வேறாய், அதான் முதல் பாட்டு. ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு இருக்கும். என்னங்க ஒன்றுமே புரியலையது, அப்படி தானே எல்லாருக்கும் வரும். ஒன்றாய் என்னங்கய்யா, ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய், இல்லை என்ன புரியுது, என்னங்க புரியுது, ஒன்றுன்றோம் அப்புறம் உடன்றோம் அப்புறம் திரும்பி வேறுன்றோம், அந்த மாதிரி சொல்கிறாங்க ஐயா. அந்த சைவத்தை பற்றி விளக்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அந்த தேவாரம்லாம் வந்து வெறும் துதிப்பாடல்கள். ஆனால் சைவம் என்ன என்பதை விளக்குவது முதல் முதல்ல பல நூல்கள் வந்தது. அதிலே முக்கியமானது சிவஞான போதம். மெய்கண்டார் என்பவர் எழுதியிருக்கின்றார், மெய்கண்டார் என்பவர் எழுதியிருக்கின்றார். அதனால்தான் சாமி கூட யார் பேரையும் சொல்லாமல் இருந்தாலும் அந்த மெய்யை உட்காருங்கம்மா. அதனால்தான் சாமி கூட அகவல்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது சொன்ன அவன் அவள் அது என்ற ஒரு தத்துவம், அதுதான் வந்து சிவஞான போதம் விளக்கும். அந்த அவன் அவள் அது என்பதை அப்படியே அகவலில் கொண்டு வருகிறார். அவனுக்கு அவனாம் வருதா, அவளுக்கு அவளாம் வருதா, அதுவுக்கு அதுவாம் வருதா. அதுக்கு அடுத்த போல் என்ன வருதுன்னா, எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்று அகவலிலே எதையுமே சொல்லாமல் இந்த சிவஞான போதத்தில் உள்ள அந்த முதல் பாடலை எடுத்து அழகாக கொண்டு வந்து அதை யார் தந்தார் என்பதையும் மெய்ப்பொருள் கண்டார மெய் கண்டார் என்று சொல்லாமல், அவர் மாத்திரமல்ல பல அருளாளர்கள், எனவே அவர் மெய் கண்டோர் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய் கண்டோர் என்று பலரையும் சேர்த்துக் கொள்கின்றார். மெய் கண்டாரை மாத்திரம் உரிமைப்படுத்தாமல் பலரையும் சேர்த்துக் கொள்கின்றார் என்பதுதான் இங்கே நாம் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான இடம் இது. அந்த பாட்டில் தான் இந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு வரும். அத்வைதம் சாமி சொல்றது அதுதான், ரெண்டுன்னு கிடையாது, எல்லாமே ஒன்றென இரண்டென ஒன்று என்ன அன்றென அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ரெண்டுன்றதே கிடையாது. ஆனால் இது இப்படி சொல்லுது, அதையும் சொல்கிறாங்களே, அவன் அவன் இருக்கு அவள் இருக்கு அது இருக்கு. அப்போ இப்படி ஒரு தாய் குழந்தைய வச்சுட்டுருக்காங்க, அந்த குழந்தையும் அம்மாவும் ஒன்றாதான இருக்காங்க, அது குழந்தை இருக்குது இப்போது இருக்குது, அம்மா மடியில் வச்சுருக்காங்க இப்போ, அது ஒன்றாக இருக்கிற பேர் ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள், ஒன்றாய் உடனாய்த்தான் இருக்கிறது, வேறாய் அது எப்படி வேறாகும். அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையாகவே அவள் இருக்க முடியாது, அவள் வேறாய் இருந்தால்தான் இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட முடியும். அந்த ஒன்றே வேறாய் நின்று இதற்கு பால் ஊட்டுகின்றது. ஒன்றாய் இருந்தது, இப்போ உடனாய் இருந்தது, பிறகு அது வேறாய், அந்த அம்மான்னு தனியாக இருந்தால் தான் அது குழந்தைன்னு வேறாக இருந்தால் தான் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். அது வயது கொடுக்கும்போது அது கணக்கில் வராது இல்லையா. இப்போ தான் வேறாச்சது, ஒன்றாக இருந்தது அது வேறாக வந்தது குழந்தையாக, மீண்டும் அது இந்த விதத்தில் அவள் பால் கொடுக்கின்றார். அந்த ஒன்றாயும் உடனாயும் வேறாயும், அந்த குழந்தை ஒரு கையில் பொம்மை வச்சிருக்கு, அந்த பொம்மை கீழே விட்டுருது. இந்த அம்மா அந்த குழந்தையை கீழே விடாமல் ஒன்றாக இருந்து கொண்டு அந்த பொம்மை எடுத்து கொடுப்பாங்க, அந்த குழந்தை அதை வாங்கி அந்த குழந்தை நினச்சிக்கோ அதுவே எடுத்துக்கிறத நினைக்கும், அல்ல அவருடைய அருள் இருந்தால்தான் என்பதாக அங்கே அந்த இடத்துல சிவஞான போதத்திலே அந்த சித்தாந்தத்தை ஆரம்பிக்கிறார். சரிங்களா, எனவே இந்த அருளாளர்களாக வந்து அவர்கள் தான் என்பது கெட்டு அதுவாக ஆகிவிட்டோம் என்று நினைந்து அவர்கள் அப்படியே மூழ்கி போனார்கள். அதற்கு அந்த சைவத்திலேயே பெயர் என்னவென்றால் சிவ அனுபவம் என்று பெயர்.
சிவ அனுபவம். ஒரு எப்படி ஒரு வண்டு ஒரு மரலில் போய் தேனை குடிச்சுன்னா அது அங்கேயே படுத்துடுதுன்னா அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அது அனுபவம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ளே சிவம் இருக்குது நமக்குள்ளே, இவங்க உள்ளே போகிறாங்க, ஆமாம் தெரியுது சிவகலம் சக்திகலம் இப்படிலாம் இறங்கி இறங்கி வராங்க, அப்படியே இருந்துடுறாங்க. வேறு ஒன்றும் அவங்களுக்கு உலகத்தோட நிகழ்வுகள் தெரிய போகிறதில்லை. ஆனால் அது அவர்களுக்கும் பயன்படாது, மற்றவர்களுக்கும் பயன்படாது. ஆனால் அந்த அனுபவத்தை சிவ அனுபவம் என்று சொல்வார்கள். இன்னொன்று, அப்போ நம்ம என்ன எப்படி தான் இருக்கணும், நம்மளும் அதே மாதிரி நம்ம அப்படி போகக்கூடாது. நீங்கள் அதனுள் போவது வேறு, அது உங்களுக்குள் போவது என்பது வேறு. நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் தான் அதை பிடிக்கணுமே தவிர அது உங்களை பிடிக்க விடக்கூடாது. அதையும் அந்த சைவத்தில் சொல்லுகின்றார்கள். பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். மணிவாசகப் பெருமான் இறைவனை பிடிக்கின்றார். இதற்கு பெயர்தான் சிவ ஆனந்தம். பெருமானார் வழியும் அதுதான். எப்படின்னா அது வந்து நமக்கு உள்ளே ஈஸியாக வந்துடும், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. இந்த நிலைமை தான் சிவ ஆனந்த நிலை என்று சொல்வார்கள். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மற்றவங்களுக்கு உபயோகம் பண்ணலாம், உபயோகமாக இருக்கலாம், உபயோகமாக இருக்கலாம். ஒரு புனிதனது ஒரு காவேரி அப்படின்னு வச்சுக்கணும்னா காவேரியில் வர்றதும் தண்ணி தான், கடலில் இருக்கிறதும் தண்ணி தான். இப்போது கடலில் இருக்கிற தண்ணினால் என்ன மனிதர்களுக்கு பயன் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இது உப்பு கிடைக்குது அது கிடைக்கும் இப்படிலாம் சொல்லலாம், அப்புறம் மழை வருது எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் கடல் தண்ணி நமக்கு நேராக பயன்படாது. அதே நீர் இப்படி வந்ததுன்னா அங்கேருந்து வரும்போது பல பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் எல்லாம் குடிப்பதற்கும் உணவுக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுது இல்லையா, அதுக்கப்புறம் போய் சேருது. இந்த சித்தர்கள் நிலைமையும் இப்படித்தான். அவர்கள் இருக்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பல உயிர்களுக்கு அவர்கள் உதவுவார்கள். இல்லை இதுதான் சித்தர்கள், இது சித்தி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்று சொல்வார்கள். அந்த சித்தி என்பது அப்படிதான். முத்தர்கள் என்பது அவங்க மாத்திரம் போய் முக்தி அடைஞ்சது நான் ஆனதாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் அது தெரியாது. அவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது, அது கடல் நீர் மாதிரி தான். சரிங்க, அதாவது சித்தர்களுக்கும் முத்தர்களுக்கும் இத்தனை காலம் வந்தவர்களிலே சித்தர்கள் என்பது மிக 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 சொற்பம். இவரை நாம் சொல்லுகின்றோம் சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர், அவர்களுக்கே இவர் தான் சித்தர் என்ற பாக்கியெல்லாம் வந்து முத்தர்கள், ஜீவன் முத்தர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லது ஜீவன் முக்தி காய சக்தி தான் இந்த சைவத்திலே நாம் சொல்லிக்கொண்டிருந்தது. அது தான் கெட்டு போவதால தாம் கெட்டு அதுவும் ஆகாமல் எதற்கும் இல்லாமல் பயன்படாமல் போனது. அதற்கு பதிலாக இப்பொழுது நான் சொன்னேன் அதே போல, நாம் இந்த சன்மார்க்கத்தில் இருந்தால் பிறருக்கும் குறிப்பாக இந்த ஜீவகாருண்யம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கு அப்படின்னு வா சொல்லி நம்ம நம்மளாக சாப்பிட்டு போகிறது வேறு விஷயம். ஜீவகாருண்யம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா உரைநடையில் இந்த 539-540 பக்கத்தில் என்ன சொல்கிறாரு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கு பசி தவிர்த்தல் என்பது தான் அவர் ஜீவகாருண்யம் என்று சொல்லுகின்றார். அதெல்லாம் எப்போ எந்த இடத்துல கிடைக்கும், எந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னா சன்மார்க்கம் தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்களே தவிர போடுறதா ஒன்றும் சரித்திரம் இல்லை. எல்லா சாமியார்களும் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் வீடு வீடு சாப்பிட்டு தான் போனாங்க. ஆனால் நம்ம சாமி தான் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டார். சம்சாரிகளுக்கு சாப்பாடு போட்டவர் இவர். எல்லாருமே வந்து சம்சாரிகள் வீட்டில் போய் சாப்பிட்டு போனாங்க முன்னே இருந்தவங்களாம். நம்ம வந்து வித்தியாசமான ஒரு இனம் இல்லையா, நம்ம வித்தியாசமான ஒரு இனம் என்பதால் இந்த ஒரு இயக்கத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இதிலே அவர் நமக்கு மூன்று முக்கியமாக சொல்லுகின்றார். அந்த ஜீவகாருண்யம் ஒன்று, இன்னொன்று சத்விசாரம், இன்னொன்று அந்த மூன்றாவது கண். ஒரு இடத்துல சொல்லுவாங்க சாமி, சரி ஜீவகாருண்யம் வந்துடுது. ஜீவகாருண்யமே சொல்லுங்க, திரவுகோல்
சரிங்களா. மோட்சவை நம்ம ஜீவகாரணம் பண்ணிட்டோம், மோட்ச வீட்டின் திறவுகோல் திறவுகோல்னா சாவி தானே, இப்படிதான் நினைக்கிறேன் அப்படி தானே, அது கிடைச்சிடுதுங்க. இப்போ அந்த பூட்டு எங்கே இருக்கு? சாவி உங்கள்கிட்ட இருக்குங்கய்யா, பூட்டு எங்கே இருக்கு, வீடு எங்கே இருக்கு? எல்லா வீட்டிலும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் அப்படி தானே. இப்போது அந்த திறவுகோல் உங்கள் கைக்கே வந்தாச்சுங்க, இப்போ அந்த பூட்டு எங்கே இருக்குது, சாவி எங்கே இருக்குது? பூட்டு எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு அருப்பாவில், கையறவு இல்லாத, கையறவு இல்லாத, அது அந்த கையறு நிலையே கிடையாது. கையறு நீ இந்த இயக்கத்தில் வந்துட்டீங்கன்னா, இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜீவகாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த திறவுகோலை வாங்கிவிட்டால் கையறவு இல்லை. அதுக்கு மேலே உங்களை விட்டு அந்த இது சொர்க்கம் கையை விட்டு போகாது. கையறவு இல்லாத அந்த கண் புருவ ஊட்டை திறப்பதற்கு தான் அந்த சாவியை தேடுகின்றார். இது இல்லாமல் அங்கே போக முடியாது. எனவே அவர் எல்லாம் எளிதான வழி, எளிதான ஒரே வழி அதுதான். உன்னுடன் பிறந்தவர்களுக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் நீ உதவாமல் நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? ஆண்டவனோட வேலையே இவங்களுக்கு சோறு போடுறது தான். சரி, அவர் ஒரு 10 பேருக்கு இவர் சோறு போட்டார்னா அவரோட வேலை மிச்சமாகுது இல்லையா? அதனால் இந்த ஒருத்தர் கவனிச்சதுனால இந்த 10 பேரை இவர் கவனிச்சுப்பாருன்னு ஒரு தைரியத்தில் தான் அவர் இருக்கார். நம்மளெல்லாம் நம்பி தான் அவர் இருக்கார், அதுதான் உண்மை இல்லைங்களா? அப்போது அந்த ஜீவகாருண்யத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு பிறகு நீ எதனால் அதை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இதனால் தான் அது புரிஞ்சிக்கோ, அறிவால் அறிந்து அவனை அடைய வேண்டும். ஏனென்றால் அம்மையமாதல் என்று ஒரு நிலைமை, அம்மையமாதல்னா அவனாக அவன் எப்படி இருக்கிறான், என்ன உருவம், இதே உருவமா, இதே கலரா, இதே ஹைட்டா, இதே வெயிட்டா, இதே சாப்பாடு தானா, இல்லை சப்பாத்தி சாப்பிட்றாரா, ரொட்டி சாப்பிட்றாரா, தெரியலையே. எப்படி நான் அம்மையமாதல், எப்படி நான் அவனாக ஆகுது அப்படின்னா, அகவலை சொல்கிறாங்க, பிரிவு ஏது என்ன சொல்கிறாரு, பிரிவு ஏது, இனி உனை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவனோட வடிவு என்னது? அறிவு. அப்போ நம்ம அறிவே இல்லாமல் அதை போய் ஆண்டவனை தேடினா என்ன புரியும்? அறிவுனா நம்ம போய் டிகிரி வாங்கிட்டு வந்து பிஹெச்டி முனைவர் பட்டம்லாம் வாங்குறது அந்த அறிவு கிடையாது. இந்த ஜீவன் கஷ்டப்படுது, கீழே ஊந்துருத்த, இதை தூக்கி விடுவோன்ற பாருங்க, அந்த அறிவு. எனவே ஆண்டவரின் வடிவம் என்ன தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அம்மையமாக வேண்டும் என்றால் நாம் என்ன ஜீவியாக வேண்டும்? அறிவு ஜீவிகளாக ஆக வேண்டும் அப்படித்தானே. எனவே அந்த சத்விசாரத்தை செய்து நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாவதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். அதுக்கு வேண்டிய சொக்காக்காலாம் போட்டுக்கோ. நீ இப்போ சன்மார்க்க வரணும், எல்லாம் ஒரு வெள்ளையாக ஏதோ சொக்காக்கா போட்டுக்கணும், ஏதோ பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, அது தயார் பண்ணிக்கிறதான். யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தவம்னு வாங்க. யோகம்னா என்னென்னா அதுக்கு உண்டான இந்த மாதிரி விரிப்பெல்லாம் இப்போ மான் தோல் அது இது போட்டுணும், அதை இது போட்டணும், ஏதோ பண்ணின்னு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு விபூதி எல்லாம் போட்டுட்டு வர்றது அதுதான். அப்புறம் ஒரு ஆசனம் ஒன்று, அது பல விதமான சொல்லுவாங்க, அது தயார்தான் தான். அது வந்து வெறும் யோகம் அவ்வளோதான். ஆனால் இப்போ அதுக்கு தான் எல்லாம் பணமாக வாங்கிட்டு பெரிய டிக்கெட்லாம் போட்டுனு எல்லாம் யோகா போகிறான், யோகா போய் என்ன போகிறான், ஏதோ பாயை சுருட்டி வச்சுன்னு போயிட்டு இருக்கான், என்னடா பண்ணாங்க, அதே பாயோடு திரும்பி வரான் அவன். அது அல்ல, அதற்கு பின்னால் ஒன்று இருக்கிறது, தவம். அதே செய்யாமல் இதை மாத்திரம் போயிட்டு போயிட்டு வந்துருத்தோம், பையன் தினம் பள்ளிக்கூடம் போய் வாசலை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறான் அப்படின்னா படிச்சுடுவானா, பாஸ் பண்ணிடுவானா? பள்ளிக்கூடம் போனையா போனேன், வந்தேன் வந்தேன், என்ன பண்ணுறது, இல்லை அட்டெண்டன்ஸ் கூட ஒரு மார்க் பண்ணிடுறாரு, அதோட பாஸ் ஆகிடுவானா? படிக்க வேணாமா, பரிசு எது வேணாமா, பாஸ் பண்ண வேணாமா? அது எப்போ என்னென்ன அதே பாய சுருட்டி வச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க, இது யோகான்றாங்க, இதுதான் உலகத்தில் நடக்குது. நம்ம யோகம்னு அதான் நினச்சிருக்கோம், அதெல்லாம் போட்டுருக்கு, இந்த சொல்கிறாங்களா யோகம், எவ்வளோ ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுறோம், பாயை சுருட்டி வச்சுக்கின்னு திரும்பி திரும்பி போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது அல்ல, இது பயிற்சி வேறு என்பதாக சொல்கிறோம். எனவே அந்த சத்துவிதானம் செய்து தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அதை தெரிந்து கொள்வது. இப்போ நிறைய விஷயத்தை படிச்சிருக்கோம், அதை தெரிந்து கொண்டு அது என்னென்னு யோசித்து அது சிறு விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தடைக்கல் நீங்கிவிடும்.
மாணிக்க வாசகர் பெருமான் திருவாசகத்தில் சொல்வார், தடை விடை அப்படின்னு சொல்வார். இந்த தடைகளுக்கு விடை கிடைத்தால் அந்த தடை நீங்கி விடும். சத்விசாரம் என்பதற்கு தடை விடை என்று தமிழிலே அவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார். அப்போது அந்த மாதிரி நமக்கு இதுவரையில் தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஏதோ எல்லாம் படிச்சிருக்கீங்களே, அதில் என்னென்ன ஒரு சந்தேகம் வருதோ அதை வந்து ஒரு சின்ன பாணியில் மற்றவங்களுக்கும் அது வந்து உபயோகமாக இருக்குமாறு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. நம்ம எடுக்கும்போதே ஒரு பிஹெச்டி டாக்டரை எடுக்க வேண்டிய ஒரு சந்தேகத்தை கேட்டால் இங்கே இருக்கவங்கெல்லாம் ஏறத்தாழ ஒரு 8-ஆம் கிளாஸ், 8-ஆம் கிளாஸ், 5-ஆம் கிளாஸ், 7-ஆம் கிளாஸ் அப்படி வச்சுக்குவோம். எடுக்கும்போது என்ன மாதிரி பிஹெச்டிக்கு போகட்டா கொஞ்சம் லெவல் லெவலாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த பகவத் நடத்திக்கிட்டு இருந்தோங்கய்யா. அதுக்கப்புறமா கூறியுள்ளார், இது எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது இந்த ஜீவகாருண்யம் என்பது வெறும் இந்த உணவளிப்பது வந்து ஏறத்தாழ அது 60% எடுத்துக்கொள்ளலாம். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், கருணையெல்லாம் ஆட்சி கடுகு ஒழிக, என்ன கருணையெல்லாம் ஆட்சி கடுகு ஒழிக. நம்ம உடனே என்ன நினச்சிக்கிறோம், உடனே ஒரு சட்டசபை இல்லை பார்லிமெண்ட்டு அது இது அமெரிக்கா ஜப்பான் ஆட்சி அரசர்கள் அதுதான் நினச்சிக்கிறோம், அது ஒழிக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறார் வள்ளலார், அப்போவே சொல்லிட்டாரு அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். அது இல்லை, ஏன்னா நம்ம புறத்திலேயே பார்த்து பழக்கம், அகத்தில் பாருங்கள். நமக்கு உள்ளே இருக்கிறதே ஒரு ஜீவன், அதை நாம் கட்டி பிடிச்சி நான் இன்னைக்கு அதை வாங்கின்னு வந்துட்டேன் சாப்பிடு எப்படி சாப்பிடு அப்படின்னு அதை வந்து நம்ம கட்டாயப்படுத்தி உள்ளே தள்ளுகின்றோம். உள்ள பெருங்கோயில்னா உன்னுடம் ஆலயம்னா நம்ம கவலையே படுறதில்லை. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல்னா கோபுரவாசல் வழி என்னென்ன தள்ளுறோம் நம்ம. அப்போ இதுதான் கருணை இல்லாத ஆட்சி. எனக்கு 60 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நான் ஒரு நண்பரை சந்திக்கின்றேன், அந்த கோடியில் உட்காந்துருக்கார் என்னோட. நான் அவரும் ஒன்றா 10-ஆம் கிளாஸ் படித்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா 60 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி நான் பார்க்குறேன் அவர். கரெக்டாக இதே ஜூன் மாதம் 1963 புரியுதா. இப்போது இந்த கருணை இல்லாத ஆட்சிக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர் பார்க்கும்போது சாதாரணமாக உலகியல் கேள்வி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் சொன்னேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு 200 இருக்குது உனக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்போம். எனக்கு என்ன சந்தோஷம் வரும்னா அவன் 300 சொன்னால் சந்தோஷம் வரும், 150 தான் சொன்னால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். நான் சொல்ல புரியுதா, சின்ன பசங்களாம் புரியுது. நான் சொன்னது பிபிங்க, பிளட் ப்ரெஷர், சுகர், இதெல்லாம் எப்படி இருந்தால் என்னோட அவருக்கு ஜாஸ்தியாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். கேள்வி எதிர்பார்ப்பே எனக்கு என்ன, இதற்கு பேர் ஜீவகாருண்யமா? ஏன்னா நான் காருண்யத்தோடு தான் கேட்டேன், ஐயோ பாவம், ஏன்னா இப்போ சரி 200 பேர் 300 இருந்தேன்னா சீக்கிரமே போயிடுவார் அப்படின்னு, அதுவும் ஒரு காருண்யமா என்னன்னு தெரியல, ஐயோ இவருக்கு அவ்வளோதானே இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுவும் கருணை தானா? இல்லை, இதெல்லாம் கருணை இல்லாத ஒரு ஆட்சியை நாம் இந்த உடம்பிலே வைத்து கொண்டு உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார்னு சொன்னார். எல்லாம் எங்கே இருக்குன்னா அதுக்கு மாத்திரம் நேராக ஒரு தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஒரு பொருளை வைத்து போடுவாங்க உள்ள ஒன்று. என்ன நடக்குது இங்கே? இதுதான் நடக்குது. இந்த கருணையெல்லாம் ஆட்சி ஒழித்து விட்டு நீ எதை செய்யணுமோ அது ஒழுங்காக செய்ய, இந்த ஆட்சியை நீ கருணை இல்லாமல் நடந்து கொண்டு ஊரில் இருக்கிற ஆட்சியெல்லாம் பற்றி பேசாத, நீங்கள் உங்கள் ஆன்மாவை வெளியேற்றாமல் இந்த உடலிலேயே இருப்பதற்கு உண்டான யுக்திகளை தெரிந்து கொண்டு கையாண்டு அதை சிறப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் சன்மார். வேற ஒன்று வேணாயா, உள்ள இருந்த விட்டுறாரு சன்மார் என்ன சொல்லுது, அதுதான் சொல்லுது, அது கெட்டு போகக்கூடாது. உடம்பார் அழியல் உயிரார் அழிவர் சொல்ல, உயிர் அழியுமா? அழியாது, ஆனாலும் அவருக்கு அவ்வளோ கோபம் அழியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா சும்மா சும்மா போயின்னே இருந்தால் அது வீணாக கெட்டு போகுது, கெட்டு அழிஞ்சு வீணாக அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க, அது அது அழியாது. அவருக்கு எவ்வளோ கோபம் வந்து அந்த வார்த்தையை சொன்னார், உயிர் அழியுமா? அழியாது. ஏன் அப்படி சொன்னார், அவ்வளோ கோபம் வந்து சொன்னார் அவர், அவருக்கும் கோபம் வருது இல்லையா, அவருக்கே கோபம் வர வச்சுட்டாலும் பாருங்கள் நம்ம எவ்வளோ நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அந்த வகையிலேயே நாம் அந்த சத்துவிசாரம்னா என்ன, ஜீவகாரணம்னா என்ன, அந்த தவம்னா என்ன அப்படின்ற ஒரு நிலையை நாம் தெரிந்து கொண்டால் நாம் இந்த சன்மார்க்கத்தை நோக்கி போவதற்கு சற்று பாதை செப்பனிடப்படுகிறது, கொஞ்சம் முள்ளு கல் இல்லாமல்
போகலாம் அப்படின்றது தான். அது முள்ளுக்கல்லாக இருக்க பாறையில் போனதுனால தான் நம்ம சாமியே வந்து அந்த காலத்தில் ஆற்காடு ஜோர் அணிஞ்சார் அப்படின்னுலாம் இருக்குது. இதனால் உடலை நாம் வரிசை கொள்ளக்கூடாது. நான் ஒரு சன்னியாசி, நான் சாது, நான் செருப்பெல்லாம் போட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னால், இல்லை உடம்பெல்லாம் அப்படியே திறந்த கண்டு வெறும் கோமணத்தோடு தான் இருப்பேன், இல்லை உடம்பை பொன்னை போல் பொன்னை போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதை நீ விட்டு விடாதே என்று சொல்லுகின்றார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை இதை கேட்டு அதை கேட்டு எங்கே போனால் பித்த எதை தின்னா பித்தந்தடின்ற மாதிரி எதுக்காக ஓடி வீடு அலைஞ்சு கடைசியில் நம்மளும் போயிட்டே இருக்கோம். அதனால் வேண்டாம் அப்படின்றதுனால சாமி நமக்கு இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. 5817 பாடல்கள் உரைநடைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கினு தெரிஞ்சுக்கிறதோடு அந்த கடைப்பிடிப்பது என்பது ரொம்ப அவசியமானது. அந்த வகையிலே நீங்கள் கேட்டீர்களே ஒரு கேள்வி இது வந்தது பார்த்தேன், ஆனால் ஜீவகாரணி ஒன்றே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். இது எந்த அளவு சாத்தியம், நீங்கள் தாங்க சாத்தியப்படுத்தணும். மாணவன் வந்து சார் எந்த கேள்வி வரும் சார் நம்ம இப்போ கேட்டாருன்னா வாத்தியார் என்ன பதில் சொல்லுவார், எல்லா கேள்வியும் நீ தயாராகிற நான் எது ஒன்றா கேட்பாங்கிறாரு. அதனவே எந்த அளவு சாத்தியம் என்றால் நாம் எந்த அளவு போகின்றோமோ அந்த அளவு சாத்தியம். நீங்கள் பாத்திரம் எவ்வளோ கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தண்ணி பிடிச்சின்னு வரலாம். ஆ கண்டிப்பாக சாத்தியம் உண்டு, கண்டிப்பாக சாத்தியம் உண்டு அப்படின்றது. கூடவே தியானம் தவம் யோக சாதனங்கள், இப்போ யோகம் கடைசியில் போடுறீங்க, யோகம் முதல்ல அது ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் தான் தியானம் என்பது அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் மந்திரங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போ வந்து இவர் சாவியை எங்கேயோ தொலைஞ்சி விட்டார், அதில் பீரோ சாவியே இருக்கு, வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான். இந்த பீரோ சாவியும் இவர் கொண்டு வந்துட்டார், ஆனால் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான். இப்போ இவர் இந்த சாவி கிடைக்கிற வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார், மனைவி மக்கள் நண்பர்கள் இந்த இது நம்ம நம்மலாம் இருக்க மாதிரி எல்லாம் அவர் கண்ணுக்கே தெரியாது. சாவி கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாருங்க, சாவி 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 சாவின்னு தான் நினச்சிட்டு பாரு, வேறு எதாவது நினைப்பாரு. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் அதில் மாட்டிக்கிச்சு, வீட்டுக்கு போகிறதும் வழி கிடையாது, போய் தேடலான்னா இல்லையா. இப்போது உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அதை கண்டுபிடிக்கும் வரையில் நீங்கள் ஓய மாட்டீர்களோ அதே ஒரு கட்டாயத்தை நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நம்மால் முடியும். ஆனால் இவரின் நான் இன்றைக்கி எழுந்து போடுவேன், அடுத்த வாரம் 160 வருவார் அவர் சொல்வார், அடுத்த வாரம் கேட்டு அடுத்த வாரம் இதே கேள்வி தான் கேட்போம். ஆனால் நம்ம ஒன்றும் முயற்சி பண்ண மாட்டோம். ஒரு நல்ல சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தூக்கம் பழக்கம் செய்தால் 1000 ஆண்டுகள் ஜீவிக்கலாம். நீங்கள் பறக்கட்டை போட்ட நீங்கள் வர்ணமிலா பெருவாள் விட்டுருங்கய்யா, அந்த ஒரு மணி நேரம் தூக்கம்னு சொல்கிறாங்களே அதை என்றைக்காவது நம்ம ட்ரை பண்ணிருக்குமா, இல்லை ஒரு 3 மணி நேரம் மாத்திரம் தூங்கலாம்யா எனக்கு அவ்வளோ வேண்டாம் ஒரு 200 வருஷம் தான் போதும் அப்படின்னு 12 தூங்கி 3 மணிக்கு 2:30 எழுந்துடுறது, அப்படி பண்ண முடியுமா? அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை. ஆனால் நம்ம கேள்வி மாத்திரம் கேட்டே இருப்போம், அது வேண்டாம். எனவே அந்த தியானம் இதுதான். இந்த தவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தவம் செய்வார் என்ன, தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அது மாதிரி அப்படியே வேஷம் போவதெல்லாம் அவம் அவமானம், நம்ம உடம்பு அவமானப்பட்டு போயிடும். நம்ம உடம்பே யாரோ தூக்கின்னு போகிறான், என் உடம்பை என்னாலே தூக்க முடியாது, யாரோ தூக்கின்னு போகிறான், அதுதான் அவம். தவம் என்பது என்ன, தம் கர்மம் செய்தல். தம் கர்மம் என்பது என்ன, இதுதான் நம்ம சொன்னோமே, இதுதான் நம் கர்மம். அதாவது நீங்கள் அதுக்குன்னு உட்காந்துட்டிங்கன்னா அது செஞ்சுட்டு அந்த சாவியை கண்டுபிடிக்காமல் போகிறதில்ல, அது வரைக்கும் யார் வந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது என்பது தான். எனவே அந்த தியானம் என்பது எதை நோக்கி, ஒரு மந்திரம் இருக்கும், அப்புறமா வந்து அவரே உரையில் அங் யங் மங் சங் சில சொல்வார், இந்த நாக்கை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்படிலாம் ஏகப்பட்டது இருக்குங்க, அது எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் இல்லை. இப்போ ஏழாம் கிளாஸ் நான் பிஹெச்டிக்கு சப்ஜெக்ட் எடுத்து போக முடியாது. அந்த வகையிலே இது நீங்கள் எந்த அளவு போகின்றீர்களோ அந்த அளவு நிச்சயமாக சாத்தியம். 12 நிலை வரைக்கும் போகலாம். 13, 14, 15, 16 அவனோடது. எனவேதான் அருள் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அருளல் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த அருள் நிலைமை என்ன என்பதை பார்க்கும்பொழுது, இப்போ நீங்கள் இதெல்லாம் போகிறீங்க துவாதச நிலைன்னு சொல்லுவாங்க, 12 நிலை, அந்த 12 நிலைன்னா இருக்குது, அதுக்கெல்லாம் இருக்குது. அந்த 12 நிலைக்கு போய்விட்டால் அருள் என்ற வார்த்தையை தமிழே
எப்படி சொல்லப்பட்டது என்றால், நமக்கு என்ன கிடைக்கணும், அருள் வேணும், ஆண்டவரிடம் அதை வேண்டுகின்றோம். அருள்னா என்ன அப்படின்னா, ஆ என்றால் உடம்பு, தமிழிலே ஆனா உடம்பு, ரு அப்படின்னா இர் கூட்டல் உ, ரு எப்படி பிரிக்கலாம், உ பிரிக்கலாமா, இர் என்பது அந்த ரா என்பது இருக்கு, அது மீ எழுத்துல எத்தனையாவது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 12 எழுத்து, காங்கா சாஞ்சா எண்ணி பார்த்தீங்கன்னா யகரம் 11 ரா 12 நிலை. அந்த 12 நிலைக்கு ஊ இரு பார்த்தீங்க, 12 நிலையில் உள்ள ஊ உகரமான உயிரானது உடம்பிலே உள்ள அந்த உயிரானது 12 நிலைக்கு உயர்ந்து விட்டால் இல் என்பது 16 நிலை. 16 நிலை தான் அம்மையமாதல். இந்த 12 அப்புறமா ஏமசித்தி அந்த பொன்னுடம்பு ஆதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தத்துவ நிகரகம் அம்மையமாதல் அப்படின்னு வரும். ஏமசித்தி சாகாக்கலை தத்துவ நிகரகம் அம்மையமாதல். ஸோ அந்த 13, 14, 15, 16 இருக்கிறது, அதை அவன் தான் பார்த்து அருட்பெரும் ஜோதியே அன்பில் கலந்தவை. நீங்கள் 12 வரைக்கும் தான் போக முடியும் இந்த உடம்பு வச்சுக்கின்னு. எனவே அருள் என்ற வார்த்தையை எப்படி பின்னப்பட்டிருக்கு தமிழில், கிரேஸ்ன்னு சொல்லி பாருங்க, எதை உடனே சொல்லி பாருங்க, எந்த மொழியிலையும் அதுக்கு விளக்கம் வராது, இங்கே மட்டும்தான் வரும். அதனால தான் மூத்த மொழி இதிலே சாகாக்கலை பற்றி சொல்லியிருக்கிறதுன்னு சொல்கிறோமே, அந்த அருள் என்பது எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்றால், 12 நிலைக்கு நீங்கள் உயர்ந்தால்தான், நீங்கள் கேட்டிங்களே அந்த நிலை உயர்ந்து விட்டால் ஏம சித்தி கிடைக்கும், ஒளி ஊடுருவும், பிறகு சாகா கலை கிடைக்கும். அவர் எழுதி வரதில்ல சாகா கலை அனுப்புற என்ன சொல்றாரு, ஓரொரு வாக்கி நான் உன்னி எப்படியெல்லாம் சீரொரு அகித்து அப்படிலாம் சொல்றாரு இல்லையா, திறமெல்லாம் போறா இல்லையா, சாகா கலை மாத்திரம் நின்னுல அதோட இல்லையா, சாகா கல்வியின் திறமெல்லாம் உணர்த்தி அப்புறம் எப்படி சொல்றாரு அகவல்ல, அதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஆக அந்த சாகா கலை என்பதே எத்தனாம் நிலை, 14 நிலை. 13 ஏம சித்தி உடம்பு ஒளி ஊடுருவோம், அவர் தர்மசாலை இங்கே போனார் அங்கே போனார் ஃபோட்டோ பிடிக்க முடியல நிழல் விடலை, அது வந்து ஏம சித்தியானது. அதன் பிறகு சாகாக்கலை, சாகாக்கலை தந்து மென்மேலும் ஒரு ராக்கி யான் உண்ணி எப்படி, அது எத்தனையாவது நிலைமை, தத்துவ நிகிரகம், 6 கடத்தி, முதல்ல 6 காட்டிய அருட்பெரும் ஜோதினு சொல்வார், பிறகு 6 கடத்திய என்று சொல்வார், இந்த தத்துவங்களை கடத்தல், அது தத்துவ நிகிரகம், அதன் பிறகு அம்மைய மாதம், இதுதான் அருள். புரியுதுங்களா? ஆக இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் ஐயா, சரவணபவன் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அருள் என்பது அதுக்கு விளக்கம் சொன்னேன் நான், எப்படி போகிறதுன்ற நீங்கள் பாதை கேட்டது வேற, ரூட் வேற. ஆனால் அருள்னா என்ன அப்படின்னா இதுதான் அருள்னா என்ன, நீங்கள் அருள் அடை, இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு 5 வழியை சொல்வார்கள், அப்படி தானே நம்ம இந்த 3 தெரியும், இங்கே தான் பட்டுருக்கோம் அவசை, நமக்கு படைத்தல் நம்ம வந்துட்டோம், நம்ம என்னென்ன பண்ணி என்னென்ன எங்கெங்கெல்லாம் சாப்பாடு கிடையாது சாப்பிட்றோம், அப்புறமா மறைத்தலும் நமக்கு தெரியாது அந்த டேட்டு, இருந்தாலும் அது நிச்சயமாக ஆக போகிறதுன்றது உண்மை தான், மற்றவங்களை பார்த்து 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 நமக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிடுவோம், இது வரைக்கும் தெரியும் நமக்கு காத்தல் அழித்தல் அது வரைக்கும் தெரியுது. இந்த மறைத்தல் அப்படின்னு நம்ம சரவணபவன் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, 5 அப்படின்னு இருக்குது, அதில் அருளல்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, அருட்பெருஞ்சோதின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, இப்போ 5 என்ன, அதில் வந்து அருளல் வந்து ஒரு கூறு, அப்போது அந்த அருட்பெருஞ்சோதியோட பார்ட் பிளே அது என்ன நமக்கு கை கொடுக்குது, எந்த விதத்தில் கை கொடுக்குது, அல்லது அது வேறுபடுத்தி பார்த்தால்தான் அது எப்படி இணைகிறது என்று தெரியும். ஸோ உங்கள் சந்தேகம் என்ன என்றால், நீங்கள் என்ன இருங்க, 5 அருளல் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் இந்த கேள்வி முழுசும் விளங்கலை. இருந்தாலும் நீங்கள் அந்த 3 தொழில்கள் ஏற்கனவே படைத்தல் காத்தல் அழித்தல் இது இங்கே இந்தியே முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம வந்து மறைத்தல் அருளல் என்பதை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் அது கீழே வேற கர்ம வினை கழிப்பது எப்போது
எவ்வாறு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டீங்களா? ரஜினியாவும் கேட்டிருக்கீங்களா? பேரை போட்டீங்கன்னா உங்க பேரை சொல்லலாம்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சரவண பவன், நீங்க சொல்லுங்கய்யா. உங்களுக்கு என்ன வேணும், மறைத்தல் வேணுமா அருளல் வேண்டுமா? எல்லாமே மறைக்கப்பட்டு தான் இருந்தது. நீங்க 7வது படிக்கும்போது 3வது பாடம் என்ன தெரியுமா? மறைக்கப்பட்டு விட்டது. எங்கள் அப்பா ஏதோ ஒரு நாள் போனார், அது என்னைக்கு, எங்கள் தாத்தா ஒரு நாள் போனார், என்னைக்கு தெரியாது. ஏகப்பட்ட விஷயம் மறந்து தான் போகுது, மறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே திரும்பி மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், தமிழிலே நம்ம அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளலார் வந்து இந்த ஆங்கிலேயர்கள்லாம் அப்போ இருந்தாங்க. முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, மருதூர் ராமையா பிள்ளை ராமலிங்கம் எம்ஆர் ராமலிங்கம் தான் போடணும். அவர் சிதம்பரம் ராமலிங்கம்னு போடுறாரு. கையை தப்பி தான் அங்கே போடுறாரு. ஏன் அப்படி போடுறாரு? ஏன்னா இந்த அப்பாவெல்லாம் உபச்சாரத்தால் பெற்ற தந்தை என்று எழுதுகின்றார். அது இந்த பிறவிக்கு மட்டும்தான், சென்ற பிறவிக்கு எனக்கு யார் தந்தை யார் தாய், அதற்கு முன் தெரியாது. எனவே தான் மற்ற மொழியிலெல்லாம் இல்லாமல் நம்மளும் தமிழில் படித்தோம்னா தாயார் தந்தையார் அப்படின்னு. தந்தை யார் பிரித்து பாருங்க. இப்பொழுது நான் தந்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அவர் யார்? அது ஒரு மறைப்பான விஷயம்தான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தந்தை தாய் யார்? ஏன்னா இந்த பிறவியில் இது ஓகேங்க, அவர் கூட எனக்கு என்ன சம்பந்தம்? இது மறைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனை விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே மறைக்கத்தான் பட்டிருக்கிறது. எதுவுமே நமக்கு நோ எக்ஸ்பிளிசிட், எல்லாமே இம்ப்ளிசிட் இம்ப்ளிகேட்டட், எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்க தவிர நமக்கு அது புரியாத புதிராகத்தான் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? தெரியல. எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு மண்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, யார் பேர் எவ்வளோ பேர் இருந்து, இப்போ டெலிஃபோன் மெமரியில் எவ்வளோ பேர் பேர் இருக்குது தெரியாது. அது எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். நமக்குள்ளே எவ்வளோ பேர் தெரியும் தெரியாது. ஆக எல்லாமே அந்த மறைப்பு என்பதில் இருக்குது. இருக்கும் பொழுதே அந்த மறைப்பு என்பது இருக்கிறது ஐயா. அதுக்கப்புறம் என்ன மறைப்புன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே டைம் ஆயிரும். அப்போது அந்த மறைத்தல் என்பது மீண்டும் செய்வோம். இது அந்த ஒரு கேள்வியிலே இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உலகத்திலே சத்து அழியாத பொருள் அப்படின்னா மூணு தான். உலகத்திலே அழியாத பொருள் மூன்று தான், பதி பசு பாசம். ஆண்டவன் ஒத்த உயிர்கள்னு ஒன்று, மாயைன்னு ஒன்று. இந்த மூன்றுமே யாராலும் படைக்கப்படவும் இல்லை. படைக்கப்பட்டிருந்தால் அவனால் அழிக்கப்பட முடியும். இந்த மூன்றுமே யாராலும் படைக்கப்படவில்லை. பதிய போல் பசுபாசம் என்னங்க சபாஷ், அதுதான் கரெக்ட். ஆக மூன்றுமே படைக்கப்படவில்லை. ஆனால் இந்த உயிரானது பதிகிட்டையும் போயிருக்கலாம், பசுகிட்டையும் போயிருக்கலாம். ஆனால் இந்த உயிர் வந்து கொஞ்சம் அறிவு உள்ளது, சிற்றறிவு. மாயை அறிவே கிடையாது, அது அக்ரிணை. இவன் முற்றறிவு, இவன் நிறைமதியன். ஒருத்தர் நிறைமதியன் முற்றறிவன், இன்னொருத்தன் சிற்றறிவன். இந்த சிற்றறிவன் அந்த முற்றறிவன் நோக்கி போயிருக்கணும், போகலை. அது மாயை நோக்கி போகின்றது. மூலமலம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. முதல் கர்ம வினை எங்கே ஆரம்பிக்கிறது? அது இப்படி பார்க்காம வேற எதையோ பார்த்துடுது. ஆண்டவன் இந்த பக்கம் இருக்கான், மாயை இந்த பக்கம் இருக்கு. அது என்ன பண்ணியிருக்கணும்? பார்வையாவது அந்த பக்கம் ஓட்டிருக்கணும், இல்லை நடையாவது அந்த பக்கம் கட்டியிருக்கணும், ரெண்டுமே பண்ணல. அது மாயை நோக்கி போனது. இப்போ அது ஏன் அப்படி அப்படின்னா, அந்த சிற்றறிவை கொண்டு அந்த பேரறிவை இது அறிந்து கொள்ள முடியாது.